ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் லாங் டைம் வி ஆர் கோயிங் டு சி வாட்சிங் பாமன் பிரிட்ஜ் ஓப்பனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்க. நிறையா கப்பல்லாம் வந்து இப்போ வந்து கடந்து போக போகுது, அதுதான் நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க.
மக்களை இந்த ஒரு காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கப்பல்கள் விசைப்படகுகள்லாம் கடந்து போகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்கடல் விசைப்படகுகள் வரிசைக்காக பார்த்தீங்க அப்படின்னா 4 விசைப்படகுகள் மொத்தமாக வருதுங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து செல்ஃபி கேமராலேயே வீடியோ எடுத்து அப்படியே நான் இந்த ஒரு ஃபுட்டேஜ்லேயும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க. ஸோ உண்மையிலேயே வந்து அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள்.
எடுத்துட்டு இருக்கேன். மக்களே, நம்ம வீடியோ பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதாவது இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கப்பலுங்க. இந்த கப்பல் வந்து கடந்து வரதுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு விசைப்படகு வருது, அதே மாதிரி ஒரு மிதவையும் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த மிதவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கரையை போகும்போது இந்த மிதவை மூலயமா தான் வந்து ஆட்கள்லாம் இறங்கி போகிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கப்பல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆழ்கடல் விசைகளும் போனதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து இந்த கப்பல்கள்லாம் கடந்து போகும். அந்த ஒரு காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு விசைப்படகு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து வழித்தடத்தில் கூட்டு போகிறதுக்கு அது போய்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் இன்னொரு இதே மாதிரி கப்பல் ஒன்று இருக்குங்க, அதை வந்து கூட்டிகிட்டு போகிற வர்றதுக்காக அந்த விசைப்படகு போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த விசைப்படகு வந்து அந்த ஒரு கப்பலை கூட்டிட்டு முன்னாடி வரும் பாருங்கள். அந்த காட்சியெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்த இந்த விசைப்படகு தாங்க, இந்த ஒரு கப்பலாக தெற்கு பகுதியிலேருந்து வடக்கு பகுதிக்கு ஒரு கப்பலை விட்டுடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வடப்பகுதியிலேருந்து தெற்கு பகுதிக்கு ஒரு கப்பலை வந்து வழித்தடத்தில் எப்படி வரணும் அப்படிங்கிறக்காக முன்னாடி வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பலும் வந்துகிட்டு இருக்கும். அந்த ஒரு காட்சியோடு இந்த வீடியோ முடிவடையுது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. நம்மளோட நிகழ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதேமாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.